எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாகுபலியாக மாற்றிய அதிமுகவினர், அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் எடுத்த புதிய முயற்சி. இந்த ரெண்டு வீடியோ பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அதிமுகவில் பல்வேறு சட்ட குழப்பங்களைத் தொடர்ந்து அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு வடிவங்களில் தங்களை மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்பு அண்மையில் வெளிவந்தது. அதில் அதிமுகவின் பொதுக்குழுவின் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் எனவும், அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது செல்லும் எனவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை பல்வேறு இடங்களில் அதிமுக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகவே கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியை அதிமுகவின் தமிழக மக்களின் பாகுபலியே, கழக பொதுச் செயலாளரே, தங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் என்ற வாசகங்களின் கட் அவுட்டை வைத்துள்ளனர். பாகுபலி வேடத்துடன் கையிலும் வாளுடனும் நிற்பதை போன்று வடிவமைத்துள்ளனர். அதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார், ஜெயராமன் ஆகியோர் படங்களை இடம்பெற்றனர். அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இதுதான் முதல் அறிவிப்பு. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பு, எடப்பாடி என்னை அழைத்தார், அதிமுகவில் இருந்து வெளியேறியது வருத்தம். பாஜக நாயினர் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா பரபரப்பு அறிக்கை ஒன்று அளித்துள்ளார். அதன்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அரசியல் ரீதியாக சிறுடன் நட்புள்ளி இருக்கிறேன், சிறுடன் அன்பாக இருக்கிறேன், அரசியலில் கடந்து நட்பாகவும் இருக்கிறேன். அதனால் நான் கட்சி மாறப்போவதாக சிலர் சொல்கிறார்கள். அதிமுகவில் இருந்தபோதே நான் திமுகவுக்கு செல்வேன் என்று கூறினார்கள். நான் யாரிடமும் உதவி செய்யுங்கள் என்று சிபாரிசு கேட்க மாட்டேன், அதை கேட்காமல் நட்பாக மட்டுமே இருப்பேன். அதனால் என்னை பற்றி அப்படி பேசுகிறாள் என்று நாயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா சற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். சற்று முன் இந்த ஒரு இரண்டு தகவல் மட்டுமே அரசியல் செய்திகளில் வெளியாகியுள்ளது. இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சகப்புற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.